ஒளித்தோப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒன்றின் வீடியோவினை நோக்க இருக்கின்றீர்கள் மாணவர்களே ஒளித்தோப்பிற்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டும் பரிசோதனையை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் தாவரத்தில் சூரிய ஒளி சக்தியானது இரசாயன சக்தியாக பதிக்கப்படுகின்றது என்பதை ஏற்கனவே கற்றிருக்கின்றீர்கள் பச்சி ஒரு மணி காட்டப்படுகின்றது தாவரங்கள் பெரும்பாலும் பச்சை நிறமாக காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும் இங்கு நீர் காபைரோக்சைடு போன்றவை உள்ளடக்கப்பட்டு குளுக்கோஸ் தயாரிக்கப்படுகின்றது என்பதற்கான விளக்கம் காட்டப்படுகின்றது பரிசோதனைக்கு தேவையானவை தாவரம் கொதிகுழாய் அயடின் கரைசல் பெட்டி கிண்ணம் மதுசாரம் அல்லது அட்கஹோல் முகவை நீர் சாவணம் வெப்பமாகும் அடப்பு செய்முறை தாவரம் ஒன்றை ஏறத்தாழ இரண்டு நாட்களுக்கு மேல் இருட்டு நூல் மையங்கள் அதனை எடுத்து அதன் இலையின் இரு பக்கங்களிலும் தாளால் மூடி இணையுங்கள் சூரிய ஒளி அந்த இலையின் பகுதிக்கு கிடைக்காமல் இருப்பதை கவனமாக உறுதி செய்யுங்கள் மூன்று தொடக்கம் ஐந்து சூரிய ஒளியில் வைப்பதை காண்கிறீர்கள் பின்னர் அந்த இலையை பிடுங்கி மாப்பொருள் சோதனைக்கு உட்படுத்துவோம் அந்த இலையானது கொதிநீர் கொண்ட முகவையிலிட்டு அவிக்கப்படுவதை காண்கிறீர்கள் இலையின் கலங்கள் இறப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகின்றது இலையின் கலங்கள் தற்சமயம் இறந்துவிட்டன அதன் பின்னர் பச்சியம் வெளியே பெற வேண்டும் அதற்காக மதுசாரம் குழாயில் இலை இடப்பட்டு அவிக்கப்படுகின்றது எனினும் அந்த கொதிநீரின் வெப்பநிலை அறுபது பாகசிக்கு மேற்படாதவாறு வீணப்படுகின்றது ஏனெனில் மதுசாரத்தின் கொதிநிலை அறுபது பாகசி அதற்கு மேலே எனில் மதுசாரம் கொதித்து ஆவியாகிவிடும் இங்கு மதுசாரத்தில் பச்சையங் கரைந்து இலை வெள்ளை நிறமாகுவதையும் மதுசாரம் பச்சை நிறமாகுவதையும் அவதானிக்கிறீர்கள் இலை ஓடும் நீரில் கழுவப்படுகின்றது இலை பெக்டி கிண்ணத்தில் கரைசல் சேர்க்கப்படுகின்றது அயடின் கரைசலின் நிறத்தை நீங்கள் நன்கு காணக்கூடியதாக உள்ளது தற்சமயம் இலையை அவதானியுங்கள் அதாவது கரநீர நிறம் சூரிய மறைக்கப்பட்ட பகுதியில் ஏற்படவில்லை ஏனிய பகுதியில் கரநீர நிறம் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் மாப்பொருளினுடனேயே அயடின் கரைசல் கரநீரத்தை கொடுப்பதை நீங்கள் வீடியோவை பார்த்தீர்கள் எனவே சூரிய ஒளி மறைக்கப்பட்ட பகுதியில் ஒளித்தோப்பு நடைபெறவில்லை என்ற முடிவுக்கு பெறக்கூடியதாக இருக்கும் அழகான வீடியோ ஒன்றை கண்டு மகிழ்ந்தீர்கள் நோயத்திலேயே தெரிவு செய்ய வேண்டும் கருப்புத்தாளால் இறுக்கமாக மூட வேண்டும் அதே போன்று அல்கஹோல் அறுபது பாசிக்கு உட்பட்ட பொதுநிலையில் வெப்பமேற்ற வேண்டும் ஓடும் நீரில் கழுவ வேண்டும் போன்ற விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒளித்தோப்பிற்கு காபின் அவசியம் என காட்டுவதற்கான வீடியோ ஒன்றை நோக்க இருக்கின்றீர்கள் மாணவர்களே ஒளித்தோப்பிற்கு காபினொட்ஸைட் அவசியம் என காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்ட சிறு அனிமேஷன் வீடியோ ஒன்றினை நீங்கள் கொண்டு இருக்கின்றன ஒளித்தோப்பிற்கு பச்சையம் அவசியம் என காட்டும் வீடியோவினை ஒளித்தோப்பிக்கு பச்சையம் அவசியம் என காட்டும் பரிசோதனையை நீங்கள் இருக்கின்றீர்கள் பச்சை நிறமுடையதும் விளிம்புகளில் வெள்ளை நிறமுடையதுமான இலை எடுக்கப்பட்டுள்ளது இந்த இலையை கவனமாக அவதானியங்கள் அதன் இலை விளிம்பு பகுதி வெள்ளை நிறமாக காணப்படுகின்றது அதாவது பச்சை நிறம் அற்று காணப்படுகின்றது எனவே நீங்கள் இலையை விரைந்து குறித்துக் கொண்டீர்களான மாப்பொருள் சோதனையின் பின் அதனை ஒப்பிடக்கூடியதாக இருக்கும் இந்த தாவரமானது ஏற்கனவே நாற்பத்தெட்டு மணத்தியாலம் இருட்டு நூல் வைக்கப்பட்டு பின்னர் ஐந்து மனிதாலம் சூரியில் வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டதாகும் இந்த இலையை நாம் மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்துவோம் அவ்வாறு மாப்பொருள் சோதனை செய்யப்பட்ட இலையை நீங்கள் கவனமாக அவதானியுங்கள் இலையின் பச்சை நிறம் காணப்பட்ட பகுதிகள் அனைத்தும் கருநீல நிறமாக மாறியுள்ளதையும் வெள்ளை நிறமாக காணப்பட்ட இலையின் பகுதிகள் நிறமாற்றம் ஏற்படாமல் காணப்படுவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் எனவே ஒளித்தோகுப்பு பச்சியம் உள்ள பகுதிகளிலேயே நடைபெறுகின்றது ஒளித்தோகுப்புக்கு பச்சியம் அவசியம் என முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும்